வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் 12 வகுப்பு இயல் 2 கவிதை பேழை பார்க்க போகிறோம். இதோட தலைப்பு பிறகு ஒரு நாள் கோடை. முதல்ல இதில் இருக்க பாடல் பார்க்கறதுக்கு முன்னாடி இதை எழுதிய ஆசிரியர் அவருடைய குறிப்பு, இந்த நூல் குறிப்பு பார்க்கலாம். முதல்ல நூல் குறிப்பு, இது வந்து ஐயப்ப மாதவன் கவிதைகள் என்னும் நூலிருந்து எடுத்தாளப்பட்டுள்ளது. ஆசிரியரோட குறிப்பு, பெயர் ஐயப்ப மாதவன். இவருடைய ஊர் நாட்டரசன் கோட்டை, சிவகங்கை மாவட்டம். இவர் என்ன பணி செய்திருந்தார் அப்படின்னா, இதழியல் துறை, திரைத்துறை, இந்த துறைகளிலெல்லாம் பணி செய்திருக்கிறார். இவர் ஒரு கவிதை குறும்படம் வெளியிட்டிருக்காரு, அதோடைய தலைப்பு இன்று. அதுக்கப்புறம் இவர் எழுதிய கவிதை நூல்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மழைக்கு பிறகும் மழை, நான் என்பது வேறொருவன், நீர்வெளி, இந்த தலைப்புலலாம் கவிதை எழுதியிருக்காரு. இந்த கவிதையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருக்கு, அந்த இடையில் உங்களுக்கு வெளிச்சம் வருது, அதாவது சூரியன் கிட்டேருந்து ஒரு இதமான கதிர்கள் உங்கள் மேலே படும்போது உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு உணர்வு இருக்கும் அப்படின்றது தான் இந்த கவிதையில் ஐயப்ப மாதவன் விளக்கியிருப்பார். மாறுபட்ட இரண்டு இணைகிற போது புது அழகு புலப்படுகிறது. பகலும் இரவும் சந்திக்கும் அந்தி அழகு, கரையும் கடலும் சேரும் ஓரம் அழகு, மழையினூடே வெயில் வரும் வேளை காட்டுகிற அழகுகள் பார்க்க திகட்டாதவை. நீரில் நனைந்து வெயிலில் காயும் நகரத்தில் பளபளக்கும் மரக்கிளைகள், சொட்டும் நீர்த்துளிகள், வெயில் கண்டு மகிழ்ந்த பறவைகளின் இசையும் நெஞ்சில் தடமாய் வழிகின்றன. வெயில் கண்டு மகிழ்ந்தாலும் மீண்டும் மழைக்காக நெஞ்சம் ஏங்கத்தான் செய்கிறது. ஆமாம், நமக்கும் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னா வெயில் வராதா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் வெயில் வந்தாலும் அந்த மழையினோட ஒரு உணர்வு மீண்டும் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அதை தான் ஐயப்ப மாதவன் இந்த கவிதையில் நம்மளுக்கு விளக்கியிருக்காரு. முதல்ல நம்ம பாடலை பார்க்கலாம். மழைக்காலத்தில் சூரியனின் திடீர் பயணம், காய்கிறது நனைந்திருந்த வெளிச்சம், நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது, நீர்நிலைகளிலிருந்து உதடுகள் குவித்து உறிஞ்சுகிறது ஒளிக்கதிர்கள், சுவரெங்கும் இருந்த நீர்ச்சுவடுகள் அழிந்த மாயத்தில் வருத்தம் தோய்கிறது, தலையசைத்து உதறுகிறது மீதமான சொட்டுக்களை ஈரமான மரங்கள், வெயில் கண்ட பறவைகள் உற்சாகம் பீரிட சங்கீதம் இசைக்கின்றன. மழை கனவிலிருந்து விடுபடுகிறது இவ்வூர், இன்னும் நான் வீட்டுச் சுவரில் செங்குத்தாய் இறங்கிய மழையை இதயத்தினில் வழியவிட்டு கொண்டிருக்கிறேன். கையேந்தி வாங்கிய துளிகள் நரம்புகளுக்குள் வீணை மீட்டிக் கொண்டிருக்கிறது. போன மழை திரும்பவும் வருமென்று மேகங்களை வெறித்து கொண்டு அலைகிறேன். பிறகு ஒரு நாள் கோடை வந்துவிட்டது. இந்த பாடல் புது கவிதை அப்படின்றதுனால ரொம்ப எளிமையான வார்த்தைகளால் தான் இந்த பாடல் அமைந்திருக்குது. எனவே நமக்கு பாடல் முதல் முறை படிக்கும் போதே அதில் இருக்க அர்த்தம் ஓரளவுக்கு புரிந்துடுது. நம்ம இப்போ இந்த பாடலோட அர்த்தத்தை பார்க்கலாம். மழைக்காலத்தில் சூரியனின் திடீர் பயணம், காய்கிறது நனைந்திருந்த வெளிச்சம், அதாவது மழை பெய்து கொண்டிருக்கிறது, அப்போ திடீரென்று வெளிச்சம் வருகிறது சூரியன் கிட்டேருந்து, நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது. வெள்ளை வைரத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது எப்படி ஜொலி ஜொலிக்கும் பார்க்கறதுக்கு, அந்த மாதிரி மழை துளிகள் படிந்திருக்குது எல்லா இடத்துலையும். அப்போ திடீர்னு ஒளி கதிர்கள் படும்போது நகரமே அப்படியே ஜொலி ஜொலிக்குது. நீர்நிலைகளிலிருந்து உதடுகள் குவித்து உறிஞ்சுகிறது ஒளி கதிர்கள், அதாவது சூரியன் கிட்டேருந்து அந்த வரைகிற ஒளி கதிர்கள் நீர் எங்கெல்லாம் தேங்கியிருக்கிறதோ அதெல்லாம் உரியுது, அதாவது சூரியனோட வெளிச்சத்தில் அந்த தண்ணீரெல்லாம் ஆவியாக போவது தான் அவர் வந்து இந்த மாதிரி உவமையாக கொடுத்துருக்கிறார். அடுத்த லைன் பாருங்கள். சுவரெங்கும் இருந்த நீர்ச்சுவடுகள் அழிந்த மாயத்தில் வருத்தம் தோய்கிறது. வீட்டு சுவரில் படிந்திருந்த அந்த நீர்த்துளிகள்லாம் காயும்போது அப்பாடா மழை நின்றுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தமெல்லாம் போய் அவருக்கு ஒரு எண்ணம் வருகிறது. தலையசைத்து உதறுகிறது மீதமான சொட்டுக்களை ஈரமான மரங்கள். மரங்களில் படிந்திருந்த அந்த மழை துளிகள் வந்து காற்றுல அப்படியே கீழே விழுறத வந்து தலையசைத்து உதறுகிறது மீதமான சொட்டுக்களை ஈரமான மரங்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கார். அடுத்தது, வெயில் கண்ட பறவைகள் உற்சாகம் பீரிட சங்கீதம் இசைக்கின்றன. இவ்வளவு நேரம் மழையிலேயே நனைந்திருந்த அந்த குருவிகள் பறவைகள் எல்லாமே இப்போ வெயில் வந்ததை நினைச்சு சங்கீதம் பாடுது. மழை கனவிலிருந்து விடுபடுகிறது இவ்வூர், மழையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஊர் இப்போ விடுபடுகிறது. இன்னும் நான் வீட்டு சுவரில் செங்குத்தாய் இறங்கிய மழையை இதயத்தினில் வழிய விட்டு கொண்டிருக்கிறேன்.
ஆனால் கவிஞர் மட்டும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த வீட்டின் சுவரில் வந்து வழிந்து கொண்டிருக்கும் அந்த நீரை வந்து தனது இதயத்தினுள் வழிய விடுகிறார். அதாவது மீண்டும் மழை வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம், ஏக்கம் அவருக்கு இருக்கிறது தான் வந்து அவர் இந்த மாதிரி உவமையாக சொல்லியிருக்காரு. கையேந்தி வாங்கிய துளிகள் நரம்புகளுக்குள் வீணை மீட்டு கொண்டிருக்கிறது. மழை பெய்யும்போது நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம், கையை வச்சு விளையாடுவோம், சின்ன குழந்தைகள்லாம் விளையாடுறதை பார்த்துருக்கோம். அந்த மாதிரி கவிஞர் மழை பெய்யும்போது கையேந்தி வாங்கிய துளிகள் அவருக்கு இன்னும் இசைத்து கொண்டிருக்கிறது அவர் மனதிற்குள். போன மழை திரும்பவும் வரும் என்று மேகங்களை வெறித்து கொண்டு அலைகிறேன். பிறகொரு நாள் கோடை வந்துவிட்டது. ஆனால் மழையின் போனாலும் அவருக்கு மழை திரும்பவும் வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறதுனால மழை வராதா அப்படின்னு வானத்தையே பார்த்திருக்கிறாரு. ஆனால் அவருடைய எண்ணம் நிறைவேறவில்லை, கோடை வந்துவிட்டது. இதுதான் இந்த பாடலுடைய அர்த்தம். இதே போல் உங்களுக்கு இங்கிலீஷ் புக்கில் யூனிட் ஃபைவ்ல ஆல் சம்மர் இன் எ டே அப்படின்னு ஒரு சப்ளிமெண்ட்ரி இருக்கும். அதுலேயும் இதே மாதிரி ஒரு கருத்து தான். அதாவது அது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்டோரி. நம்ம உலகத்தை விட்டு வீனஸ் அப்படின்ற ஒரு கிரகத்தில் வாழும்போது அங்கே வந்து மழை பெய்து கொண்டே இருக்கும். அங்கே எப்பமாவது ஒரு முறை தான் வெயில் தெரியும். அந்த மாதிரி ஒரு 2 மணி நேரம் வெயில் தெரியும் போது குழந்தைகள் எல்லாமே விளையாடுவாங்க. அப்போ அந்த கதையிலையும் இதே மாதிரி வெயில் எப்படி இருக்குது அப்படின்றத தெளிவாக விளக்கியிருப்பாங்க. உங்களுக்கு தமிழ் புத்தகத்தில் கற்பவை கற்றப்பின்ல ஒரு கேள்வி கொடுத்துருக்காங்க, மழை தொடர்பான கவிதைகளை தொகுத்து இதழ் ஒன்று உருவாக்குக. இதில் உங்களுக்கு ஒரு சில எடுத்துக்காட்டுகள் இருக்குது. வருணன் சேமித்து வைத்த கவிதை துளிகள் எப்படியோ நழுவி இன்று பூமிக்கு வந்து கேட்பாரின்றி கண்ணீரை முழுவதுமாக நனைத்து இப்படி கரைந்து விட்டதே. அடுத்தது பாருங்க, மரித்து போன குளம் குட்டை உயிர்த்து மீள உயிராய் நுழைந்தாய், எங்கும் ஆறு தங்கி ஓட செழுமை பொங்கும் பசுமையாட என்றும் நீ எமக்கு வேண்டும். சூரியனுக்கும் விதிமுறை உண்டு, அந்த சந்திரனுக்கும் வரையறை உண்டு, ஆனால் ஏனோ இந்த வான்மழைக்கு மட்டும் இயற்கையின் நியதியில் எந்த ஒரு வரைமுறையும் இல்லாத காலநிலை, அல்லாத தேவன் வகுத்த ஒரு தனி விதி விளக்கு. அடுத்தது, தூறல் எனும் சாரல் என்னை ஆட்கொள்ளும் போது நாணம் என்னும் வெட்கம் என்னுள் இருந்து விலகி எங்கேயோ தான் சென்று விடுகிறது. பிறகு என்ன, மழைத்துளிகளின் கீர்த்தனைகளில் நேற்று பிறந்த குழந்தை போலவே தவழ்ந்து வந்து தரம் புரளுகிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு தோன்ற கவிதைகளையும் எழுதி நீங்கள் இதழ் ஒன்று உருவாக்கலாம். அடுத்தது நமக்கு பாட நூலில் கொடுத்துருக்க வினாக்களுக்கான விடைகளை பார்க்கலாம். முதல்ல சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. நரம்புகளுக்குள் வீணை மீட்டி கொண்டிருக்கிறது என்று ஐயப்ப மாதவன் குறிப்பிடுவது. சூரிய ஒளிக்கதிர், மழை மேகங்கள், மழைத்துளிகள், நீர்நிலைகள். இதற்கான விடை, சரியான விடை மழைத்துளிகள். அடுத்தது குருவினா, நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது, விளக்கம் தருக. இதற்கான விடை பார்ப்போம். மழை மேகத்தால் நகரம் இருள் சூழ்ந்தது, திடீரென சூரியன் தோன்றியதால் நகரம் பிரகாசமாய் காட்சியளித்தது. மழைத்துளியின் மேல் படுகின்ற சூரிய கதிர்களின் பிரதிபலிப்பால் நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரம் போல காட்சியளித்தது. அடுத்த கேள்வி, நீர்நிலைகளிலிருந்து உதடுகள் குவித்து உறிஞ்சுகிறது ஒளிக்கதிர்கள். இக்கவிதையின் அடி தூங்கும் பனி நீரை வாங்கும் கதிரோனே என்னும் நாட்டுப்புற பாடலின் தொடர்ச்சியாய் அமைவதை பற்றி எழுதுக. முதல்ல நமக்கு ஐயப்ப மாதவன் அவர்களுடைய கவிதை வரிகள் கொடுத்துருக்காங்க. நீர்நிலைகளிலிருந்து உதடுகள் குவித்து உறிஞ்சுகிறது ஒளிக்கதிர்கள். இதற்கான விளக்கம், மழை பெய்து முடித்ததும் தோன்றிய கதிரவன் தேங்கியிருந்த மழைநீரை தன் வெப்பத்தினால் ஆவியாக மாற்றியது. இதனை கவிஞர் நீரை உதடுகள் குவித்து உறிஞ்சுகிறது என வர்ணித்துள்ளார். தூங்கும் பனி நீரை வாங்கும் கதிரோனே, இந்த நாட்டுப்புற பாடல் வரிகளில் இலைகளின் மீது வீழ்ந்திருக்கும் இரவில் பெய்த பனித்துளிகளை அதிகாலையில் தோன்றும் சூரியன் உறிஞ்சுகிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்விரு பாடல்களும் கதிரவன் நீரை உறிஞ்சுகிறது என குறிப்பிடப்பட்டுள்ளதால் நாட்டுப்புற பாடலின் தொடர்ச்சியாக ஐயப்ப மாதவனின் கவிதை அமைந்துள்ளது. இப்போ இந்த பாடல் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு முறை இந்த பாடலை மட்டும் இப்போ நம்ம படித்து பார்க்கலாம். மழைக்காலத்தில் சூரியனின் திடீர் பயணம், காய்கிறது நனைந்திருந்த வெளிச்சம், நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது, நீர்நிலைகளிலிருந்து உதடுகள் குவித்து உறிஞ்சுகிறது ஒளிக்கதிர்கள், சுவரெங்கும் இருந்த நீர்ச்சுவடுகள் அழிந்த மாயத்தில் வருத்தம் தோய்கிறது, தலையசைத்து உதறுகிறது மீதமான சொட்டுக்களை ஈரமான மரங்கள், வெயில் கண்ட பறவைகள் உற்சாகம் பீரிட சங்கீதம் இசைக்கின்றன, மழைக்கனவிலிருந்து விடுபடுகிறது இவ்வூர்,
இன்னும் நான் வீட்டு சுவரில் செங்குத்தாய் இறங்கிய மழையை இதயத்தினுள் வழிய விட்டு கொண்டிருக்கிறேன். கையேந்தி வாங்கிய துளிகள் நரம்புகளுக்குள் வீணை மீட்டி கொண்டிருக்கிறது. போன மழை திரும்பவும் வரும் என்று மேகங்களை வெறுத்து கொண்டு அலைகிறேன். பிறகொரு நாள் கோடை வந்துவிட்டது. இப்போ இந்த பாடம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே போல் எல்லா பாடமும் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.